ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அண்ணாச்சி இந்த இசை வெளியீட்டு விழா நடந்தார் நடந்த இல்லை பார்த்தீங்கன்னா பல கோடி செலவு பண்ணியிருக்காரு. எல்லாருக்குமே வந்து தெரியும், நடிகர் நடிகர்களுக்கு, அவங்களுக்கு ரூமுக்கு, கேரவனுக்குன்னு பல கோடிகளை அள்ளி வரைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ட்ரெய்லர் வந்து வெளியிட்டாங்க. யூடியூப்பில் பார்த்திங்கன்னா எல்லாரோடையும் முந்தி வந்து பல மில்லியன் கணக்கில் வந்து பார்த்துருக்காங்க. இதை பார்த்துட்டு அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. மக்களுக்கு வந்து நம்ம வந்து படம் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே வந்து என்ன பண்ணியிருக்கா, தயாரிப்பாளர் வந்து அதிக விலை பேசியிருக்காரு. ஆனால் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ட்ரெய்லர் வந்து கொஞ்சம்தான் காட்டியிருக்கீங்க, மக்கள் பார்த்துருக்கலாம். முழு படத்தையும் பார்த்தா தான் வந்து யார் யார் என்ன நடிச்சிருக்காங்க, கதை எப்படி இருக்குது எல்லாமே வந்து தெரியும். ட்ரெய்லரை மட்டுமே வந்து பார்த்துட்டு வந்து கண்டிப்பாக வந்து அத்தனை கோடி கொடுத்து வாங்க முடியாது, அதனால் வந்து வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். அடப்பாவை இப்போ வந்து இசை வெளியீட்டு விழாக்கே நம்ம இத்தனை கோடி செலவழிச்சிட்டோமே, இந்த முதல்ல வந்து நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையில் இருக்காராம். முதல் படம் தான், முதல் படத்துலேயே இப்படி வந்து கவலையாக உட்காந்துருக்காரு அப்படின்னு நினச்சி எல்லாருமே வந்து ஆச்சரியப்படுறாங்க. முதல் படத்தில் இப்படியா அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க. போகப்போ வந்து படம் ரிலீஸ் ஆனவொடனே அவர் எப்படி வந்து ஆகுதுங்கிறத பார்ப்போம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தேங்க்ஸ் ஸோ மச்.